ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்பேசி வீவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுகவின் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படும் விதமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடித்திருக்கு இது மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக ஆட்சியில் ஏற்பட போகின்ற ஒரு மிகப்பெயர பெரிய அவப்பெயராகவும் தற்போது பார்க்கப்படுது இதை எப்படி தற்போது மு க ஸ்டாலின் அவர்கள் சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பாகவும் மாறியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஊதிய உயர்வு நோயாளிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் மருத்துவ பணியிடங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட நாலு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றுச்சு பதவி உயர்வு நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பணியிடங்களை உருவாக்குவது போன்ற கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு டாக்டர்கள் போராட்டம் நடத்தினாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் மேலாக இந்த போராட்டம் நடந்தது இதனால் மருத்துவமனைகள் சம்பித்தது டாக்டர்கள் பணிக்கு வராததால் நோயாளிகள் அவதிக்குள்ளானாங்க ஐசியு உள்ளிட்ட எமர்ஜென்சி மருத்துவர்கள் பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் பெரும்பாலான நோயாளிகள் பாதிப்புக்கு உள்ளானாங்க ஆனால் இவர்களின் கோரிக்கையை அப்போதைய அதிமுக அரசு பரிசீலிக்கவில்லை சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் நேரடியாக சென்று பேசி பார்த்தாங்க அப்போதும் பலன் அளிக்கவில்லை அடுத்து எடப்பாடி பழனிசாமி நேராக வந்து வார்னிங்கும் கொடுத்தாங்க மக்களுக்கு சிகிச்சை அளிக்க மறுப்பவர்கள் பணிக்கு வரமாட்டோம் என்று பிடிவாதமாக இருந்தால் அதை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது போராட்டம் தொடர்ந்தால் டாக்டர்கள் மீது நடவடிக்கை பாயும் ஒரு டாக்டரை உருவாக்க மக்கள் பணத்தில் இருந்து ஒரு கோடி இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவிடப்படுகிறது அதனால் போராடும் டாக்டர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு பதிலாக வேறு டாக்டர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு எச்சரித்தாங்க இந்த சூழலில் தான் திமுக தலைவரான ஸ்டாலின் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த டாக்டர்களை நேரில் போய் சந்திச்சாங்க டாக்டர்களோடு தரையில் உட்கார்ந்து அவர்களின் பிரச்சனையை கேட்டாங்க பிறகு அடுத்து நமது ஆட்சிதான் அப்போது உங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு உறுதி கொடுத்தாங்க பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது டாக்டர்கள் இப்படி உடலை வருத்தி கொண்டு போராட வேண்டாம் எல்லா எதிர்கட்சிகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்னாங்க இந்த நிலைமையில் திமுக ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதங்களாகியும் தங்களது கோரிக்கை பரிசீலிக்கவில்லை அப்படின்னு டாக்டர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் அக்டோபர் இருபதாம் தேதி மதுரையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நவம்பர் பத்தாம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டமும் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் டாக்டர் எஸ் பெருமாள் பிள்ளை இது தொடர்பாக கூறும்போது முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதும் தினசரி கொரோனா தொற்று முப்பத்தி ஆறாயிரமாக இருந்துச்சு அந்த அசாதாரண சூழலில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு என்ற அளவில் தினசரி பாதிப்பை குறைத்துள்ளோம் கொரோனா தடுப்பு பணி தடுப்பூசி பணி என அனைத்திலும் அர்ப்பணிப்போடு மருத்துவத்துறை பணியாற்றுகிறது அதனால்தான் சுகாதாரத்துறையில் முன்னணி மாநிலமாக தமிழகம் உள்ளது ஆனாலும் டாக்டர்களுக்கு மிக குறைந்த ஊதியமே வழங்கப்படுது இதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த போராட்டத்திற்கு ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்ததோடு தம் ஆட்சி அமைந்ததும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க அரசு டாக்டர்களின் ஊதியத்தை உயர்த்த வருடத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் மட்டுமே கூடுதலாக தேவை அதிலும் பெரும்பகுதி காப்பீட்டின் வாயிலாகவே அரசுக்கு வருவாயாக கிடைக்கும் அதே போல கொரோனாவால் உயிரிழந்த அரசு டாக்டர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அதனால் இப்படி வேறு வழியின்றி போராட்டத்துக்கு தள்ளப்பட்டு உள்ளோம் முதலில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக வரும் இருபதாம் தேதி காலை பத்து மணி முதல் மதுரையில் தர்ணா போராட்டம் உள்ளோம் அதன் பிறகு எங்கள் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் அடுத்த மாதம் பத்தாம் தேதி சென்னையில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்த இருக்கும் அப்படின்னு தெரிவித்தாங்க திமுக அரசு ஆரம்பித்ததில் இருந்து இந்த ஐந்து மாத காலத்தில் பெரிய அளவு எதிர்ப்புகள் எங்கும் இயலவில்லை அதே அரசுக்கு எதிரான போராட்டங்கள் பெரிய அளவில் நடக்கவில்லை வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை அப்படின்னு அதிமுக தரப்பில் நடத்திய ஆர்ப்பாட்டமும் பெரிதா பேசப்படவில்லை இந்நிலையில் தான் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தை அறிவித்து இருக்காங்க இதை முதல்வர் ஸ்டாலின் எப்படி கையால் கையாள போகிறாங்க மருத்துவர்களின் போராட்டம் நடக்குமா அல்லது அதற்கு முன்பாகவே அவர்களை அழைத்து தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்துமா அப்படிங்கிறது தெரியவில்லை தற்போது எந்த ஒரு குற்றமும் சுமத்த முடியாத அளவு ஸ்டாலினுடைய ஆட்சியில் இப்படி ஒரு பெரிய போராட்டம் நடத்த இருப்பது அவங்க எப்படி இதை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி